சமையல் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சமையல் பலவிதம் சேனல்ல எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்பவே டேஸ்டான பரோட்டாவும் சால்னாவும் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பரோட்டா செய்யறதுக்கு ஒரு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கேன் இது ஒரு 1/2 கிலோ இருக்கும் அத ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இந்த மைதா மாவு கூட 1 ஸ்பூன் சக்கரை பரோட்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சக்கரை ரெண்டும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இது வர்க்கிங் பிளேஸ்ல சேர்த்துக்கலாம் இது நல்லா பிசையணும் இது ஒரு 10 ல இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதுபோல நல்லா பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு 10 ல இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சாச்சு இது ஒரு 2 மணி நேரம் ஊறணும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் ஊறணும் இந்த மாவு மேல காயாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாவு மேல ஒரு துணி போட்டு மூடி வச்சிரலாம் அப்பதான் காயாம இருக்கும் பரோட்டாக்கு மாவு ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வெஜிடபிள் சால்னா ரெடி பண்ணிக்கலாம் வெஜிடபிள் சால்னா செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டு சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் 2 பட்டை 4 கிராம்பு கொஞ்சமா கல்பாசி 2 ஏலக்காய் இது எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவு வதங்கனதும் ஒரு பச்சை மிளகாய் இது போல கீறி சேர்த்துக்கங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி இது போல பேஸ்டா அரைச்சி இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு 10 பீன்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கங்க லைட்டா வதக்கிக்கலாம் இது கூட 1 ஸ்பூன் சோம்பு தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் இது உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க 1 ஸ்பூன் மல்லி தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமா மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது எல்லாம் நல்லா வதங்கனதும் சால்னாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்திருச்சு காயெல்லாம் நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் இது ஒரு 5 ஸ்பூன் இருக்கும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இது ஒரு கொதி வரட்டும் சால்னா நல்லா கொதி வந்திருச்சு இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பரோட்டாவுக்கு தேவையான சால்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம் மாவு ஊற வச்சு 2 மணி நேரம் ஆயிருச்சு பாருங்க சூப்பரா ஊறி இருக்கு இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையா போட்டுக்கலாம் இது போல செஞ்சோம்னா சின்ன உருண்டையா வரும் இது மேல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு இது ஒரு 10 ல இருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் இத மறுபடியும் ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கலாம் காயாம இருக்கும் ஒரு 15 நிமிஷம் ஆயிருச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பரோட்டா மாவு நல்லா ஊறி இருக்கு இப்போ பரோட்டா தேய்ச்சு போடலாம் இது போல ஒரு தட்டை எடுத்துக்கங்க அது மேல மாவு வச்சு நல்லா விரிச்சு விட்டுக்கலாம் மாவு நல்லா ஊர்னா மட்டும்தான் இது போல விரியும் நடுவுல ஓட்ட வந்தாலும் பரவாயில்ல
இந்தமாரி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல எல்லா உருண்டைகளையும் சுத்தி வச்சுக்கலாம் பரோட்டாக்கு தேவையான மாவுலாம் ரெடி ஆயிருச்சு இப்போ பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம் இது போல மெதுவா தட்டிட்டு பரோட்டா போட்டுக்கலாம் ஒரு பேன் அடுப்புல வச்சிட்டு தட்டி வச்ச பரோட்டாவை எடுத்து போட்டுக்கலாம் தேவைப்பட்டா லைட்டா எண்ணெய் ஊத்திக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு மீதி இருக்க மாவையும் இதே போல பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம் இதே போல ஒரு ரெண்டு மூணு பரோட்டா செஞ்சோனே இந்த சைடு நல்லா அப்படியே அடிச்சுக்கலாம் அப்பதான் நல்லா லேயர் லேயரா வரும் சூப்பரான லேயர் லேயரான பரோட்டா ரெடி ஆயிருச்சு அதுக்கு சைடிஷா சால்னாவும் ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சமையல் பலவிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்।